ஒருவன் தெளிவடைய என்ன உபாயம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படி ஏயா எல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே புரியல என்ன? புரியாது என்பது அவங்களுக்கும் தெரியும், எல்லாமே தெரியும், அவளுக்கும் இல்லை. யாரும் புரிந்து கொண்டு இதை பூஜை செய்ய முடியாது. பூசிக்க பூசிக்க தெரியும். எந்த அளவுக்கு நீ நெருங்குறியோ அந்த அளவுக்கு தெளிவடைவேன். எந்த அளவுக்கு நீ நெருங்குறியோ அந்த அளவுக்கு விடுபட்டு போறேன். தினம் பூஜை செய்ய முடியலையே, நேரம் இல்லைன்னா. நேரம் இல்லையா வந்துகிட்டு இருக்காமேன். ஆ, யார் நினைச்சிடாது, கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டான். வந்துட்டு இருக்காமேன், என்ன நேரம் இல்லை உனக்கு? அங்கே நேற்று வேலையாக போனேன். சாவதற்குரிய வேலையா சாகாத வேலையா? என்ன வேலை? சாவதற்கு ஒரு வேலை, அதுக்கு ஒரு உத்தியோகம், அதுக்கு ஒரு வியாபாரம், அதுக்கு ஒரு வர செலவு, அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு கட்டடம், அதுக்கு ஒரு குடும்பம், அதுக்கு ஒரு வாழ்க்கை. சாவதுக்கு நேரம் இருக்கு? நேரம் இல்லை, உடல் சோர்வாக இருந்தது. உண்மைதான், உடல் சோர்வு இருக்கும். முன் செய்த வினை காரணமாக உடல் சோர்வு இருக்கும், சோம்பிட்டு இருக்கும். வீழ்ந்து வணங்கு, என்ன ஐயா முடியலையா, அஞ்சு மணிக்கு வந்திருக்கேன் நினைக்கிறேன், நீ தான் அருள் கேட்குறான். அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுவான், எழுப்பி விட்டு உன்னை பூஜை செய்ய வைப்பான். அவ்வளோ கருணை உள்ளவன். சாவதற்கு நேரம் வந்துக்கிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு நீ நேரம் இல்லை நேரம் இல்லை என்ன நீ செய்ய போகிற? வந்துடுவானே, நேரம் வந்துக்கிட்டே இருக்கிறான். வந்து நெருங்கி அவன் சார்ந்துட்டு கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டானவன். நடுபண்ணவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் சக்கரவர்த்தியானே கொண்டுடுவான். நீ நேரம் இல்லை நேரம் இல்லை, உடம்பு சோறுவன் பூஜை செய்யாமல் என்ன? அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பூஜை செய்யிட்டு என்ன செய்ய போகிற நீ? உனக்கு என்ன கடவுள் எதுக்கு அறிவு கொடுத்துருக்கான்? இந்த அளவு உடம்பு எப்படி கொடுத்து? அற்புதமான உடம்பு. இந்த உடம்பு நழுவதுக்கு முன்னே, நிறைதறி வருவதற்கு முன்னே, நோய் வருவதற்கு முன்னே, சாவு வருவதற்கு முன்னே முந்தி கொள்ளும். அப்போ இது மாதிரி ஒரு அறிவு எப்போ வரும்? தொடர்ந்தால் தொடர்ந்து பூஜை செய்தால் தான் வந்து ஏக்கம் வரும். இல்லைன்னா ஏக்கம் வராது, தூக்கம் தான் வரும் உனக்கு. ஆக அடிப்படை இப்படி காலையில் வணங்கி, விழுந்து வணங்கி இப்படி கேட்டு வந்தால் அவன் இரண்டரை கலப்பான், உணர்த்தப்படும். இந்த சத்தத்தை உணர்த்தப்படும் சொல்லலாம், இல்லை என்றாலும் உணர்த்த முடியாது. முடிசார்ந்த மன்னரும் மட்டுமல்லோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பாராக வந்து மண்ணாவது கண்டு, சக்கரவர்த்தி இருந்தாலும் சரி, அவன் இல்லறத்தனாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் பக்தனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ கோபமாக பாவியாக இருந்தாலும் சரி, லோபியாக இருந்தாலும் சரி, கொன்னே விடுவான். ஆகியே நான் வந்து புண்ணியம் சரி, புண்ணியம் செஞ்சிருக்கடா, பூஜை செஞ்சியா, புண்ணியம் நல்லது தான். திருவடியை புண்ணியம் செய்யறது இனி செல்வத்தை பெருக்கு, அடுத்த பிறவியில் வந்து பல கோடி பல கோடி அதிபதி உள்ள பிறப்பேன். பூஜை செஞ்சியாண்ணா? பூஜைன்னா என்னான்னு கேட்டான். அது ஒன்றும் இல்லையா, ரமணி சாமிகளே, தென்யான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, நீங்களாம் பெரியவங்க, அருள் செய்யதான் பூஜை. என்ன அது போய் பொங்கல் புளியோர் வைக்கிற பூஜைக்கு என்ன பூஜை? அது பொங்கல் புளியோர் வச்சு பூஜை தான் வயிற்றுக்கு சாப்பிட்றேன். புண்ணியம் செய்திருக்க செல்வம் பெருகாது, அது நல்வினை அதுதான். புண்ணியமும் பூஜை செய்தால் பிறவி இருக்காது. இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன்னா, இருள் சேர் அறியாமை தான் மீண்டும் பிறவி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.